மன்னாதி மன்னன் அத்தியாயம் 14. நட்பு பேணுதல் என்பது நாடாளுகிற தகுதிகளில் மிக முக்கியமானது. உற்ற தோழர்களை துணையாக கொண்டால்தான் உலகை வெல்ல முடியும். துணை, துணைவலி, துணிவு இவைதான் துன்பங்களை துச்சமாக்குகிற மருந்து. இது மக்களும் எம்ஜிஆருக்கு நன்றாகவே தெரியும். எந்த காலகட்டத்திலும் அவர் தனது துணைவர்களையும் தனக்கு உதவி செய்தவர்களையும் அரசியலில் விட்டு கொடுத்ததே இல்லை. தன்னோடு கருத்து முரண்பாடு கொண்டு தன்னை விட்டு விலகி போனவர்களையும் அவர் சேர்த்து அரவணைத்து வெற்றி கண்ட வரலாறு தான் ஏராளம் ஏராளம். 1973 திண்டுக்கல் தேர்தல் அதன் வெற்றி அனைவருக்கும் தெரிந்த விஷயம். திண்டுக்கல் தேர்தலுக்கு பிறகு கோயம்புத்தூரில் தேர்தல் வந்தது. கோவையைச் சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் எஸ் பாலதண்டாயுதம் ஒரு விமான விபத்திலே இறந்து போனார். அதே நேரத்திலே கோவை மேற்கு சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏவும் காலமாகிவிட்டார். இரண்டையும் இணைத்து 1974 பிப்ரவரி 24 இடைத்தேர்தல்கள் வந்தன. அதாவது எம்பி மற்றும் எம்எல்ஏ இடைத்தேர்தல்கள். 73 திண்டுக்கல் தேர்தல் மகத்தான வெற்றி. அந்த வெற்றியை தொடர்ந்து வருகிற இரண்டு இடைத்தேர்தல்களையும் கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் அதிமுகவில் பெரும்பாலான தொண்டர்களின் விருப்பமாக இருந்தது. ஆனால் எம்ஜிஆர் அப்படி நினைக்கவில்லை. ஏற்கனவே கோவை எம்பியாக இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் இறந்திருப்பதால் அந்த கட்சிக்கு அது தனக்கு அதிமுக தோன்றிய காலத்தில் உதவிய கட்சி என்பதால் பிரதி உபகாரமாக எம்பி தேர்தலிலே தொகுதியை விட்டு கொடுக்க அவர் நினைத்தார். எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக பார்வதி கிருஷ்ணன் போட்டியிட்டார். அவரை அதிமுக ஆதரித்தது. கோவை மேற்கு தொகுதியிலே அதிமுக சார்பாக அரங்கநாயகம் நிறுத்தப்பட்டார். அரங்கநாயகம் அவர்கள் அதற்கு பின்னர் நடந்த தேர்தல்களிலும் வெற்றி பெற்று கல்வி அமைச்சராகவும் பங்கேற்றார் என்பது வரலாறு. இரண்டு தொகுதிகளிலும் படுசூடான பிரச்சாரம். இரண்டு தொகுதிகளிலும் பழைய காங்கிரஸ் அதாவது அன்றைக்கு காமராஜர் தலைமையில் இருந்த ஸ்தாபன காங்கிரஸ் மற்றும் ஆளுங்கட்சியான திமுக இரண்டுமே போட்டியிட்டன. கோவை மேற்கு தொகுதியிலே அரங்கநாயகம் 25,183 வாக்குகள் பெற்றார். பழைய காங்கிரஸ் சார்பாக நின்ற வேட்பாளர் கிட்டத்தட்ட 24,000 வாக்குகள். திமுக சார்பாக கிருஷ்ணவேணி கோபால் என்பவர் நின்றார். அவர் கிட்டத்தட்ட 16,000 வாக்குகள். காமராஜர் தலைமையிலான பழைய காங்கிரசுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் சொற்பம்தான். ஆனால் அன்றைக்கு தமிழகத்திலே இருந்த அரசியல் தலைவர்கள் மத்தியிலே எம்ஜிஆர் தான் தனித்துவம் மிக்கவராக மக்களுக்கு தெரிந்தார் என்பதை இந்த தேர்தல்கள் மீண்டும் உணர்த்தின. ஒரே நேரத்தில் எம்பி எம்எல்ஏ இரண்டு தொகுதிகளிலும் எம்ஜிஆர் பெற்ற அந்த வெற்றி என்பது மகத்தானதாக பார்க்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் பக்கத்து மாநிலமான பாண்டிச்சேரியிலே நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பாண்டிச்சேரி முழுமைக்குமான சட்டமன்ற தேர்தல்கள் இரண்டுமே உடன் வந்தன. பாண்டிச்சேரியிலே அப்போது காங்கிரஸ் எம்பியாக இருந்தவர் மோகன் குமாரமங்கலம். பின்னாட்களிலே அவரது மகன் ரங்கராஜன் குமாரமங்கலம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமானவர், எனக்கு நண்பராக இருந்தார். அவருக்கு வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து மனஸ்தாபம் ஏற்பட்ட போது, அதாவது நரசிம்மராவ் காலத்திலே, பிரதமர் நரசிம்மராவ் காலத்திலே மனஸ்தாபம் ஏற்பட்ட போது அவர் கட்சியை விட்டு விலகி பாரதிய ஜனதாவிலே சேர்ந்தார். 98 அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியிலே ரங்கராஜன் குமாரமங்கலத்துக்கு திருச்சி தொகுதி ஒதுக்கப்பட்டது. இது அடுத்த பின்கட்ட வரலாறு. ஆனால் 1974 குமாரமங்கலம் இறந்தபோது எம்பி தேர்தல் பாண்டிச்சேரியிலே வந்தது. மீண்டும் சட்டமன்றத்திலும் எம்பி தேர்தலிலும் முத்திரை பதிப்பதற்கு மக்கள் திலகம் விரும்பினார். ஒரு பெரிய வினோதமான அரசியல் அப்போது நடந்தது. இந்தியா முழுவதும் இந்திரா காங்கிரஸுக்கு எதிராக காமராஜர் அணிவகுத்து நின்ற ஒரு காலம். எமர்ஜென்சி வரவில்லை, ஆனால் இருவருக்கும் இடையே அந்த மனஸ்தாபம் என்பது தொடர்ந்தது. எனவே இந்திரா காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் இரண்டும் இணைந்தன. வரலாற்றிலே 1969 இந்திரா காந்தி காங்கிரஸ் கட்சியை பிளந்தார்.
பழைய காங்கிரஸ் என்பது காங்கிரஸ் கட்சியின் மூத்தவர்கள் அடங்கிய ஸ்தாபன காங்கிரஸ். காமராஜர் அதிலே தலைவர். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காமராஜருக்கு செல்வாக்கு அதிகம். எனவே இங்கு ஸ்தாபன காங்கிரஸ் ஆழமாக வேரூன்றியிருந்தது. இந்திரா காங்கிரஸ் தனியாக இயங்கி வந்தது. ஸ்தாபன காங்கிரஸ் அதிமுகவை எதிர்த்து திண்டுக்கல் தேர்தலில் போட்டியிட்டது, ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. கோவை எம்பி தொகுதியிலும் போட்டியிட்டது, ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. எனவே காமராஜர் இந்திரா காங்கிரஸோடு கரங்கோர்க்க விரும்பினார் பாண்டிச்சேரியிலே. பாண்டிச்சேரி எப்போதுமே அந்த தேசிய கட்சிகளுக்கு செல்வாக்குள்ள மாநிலம், இந்த யூனியன் டெரிட்டரி என்பதால் தேசிய அரசியல் அங்கு எப்போதுமே உண்டு. இந்திரா காந்தியும் அதற்கு உடன்பட்டார். இந்தியா முழுவதும் இரண்டு பேருமே வந்து எதிரெதிர் முனையில், ஆனால் பாண்டிச்சேரியிலே இரண்டும் கரங்கோர்த்தன. அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கும் என்பதற்கு இது அந்த கால உதாரணம். அது போக வளர்ந்து வருகிற எம்ஜிஆர் செல்வாக்கை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற அந்த நோக்கமும் அவர்களுக்கு இருந்திருக்கும். பாண்டிச்சேரியிலே இந்திரா காந்தியும் காமராஜரும் ஒரே மேடையிலே பிரச்சாரம் செய்தது பெரிய அரசியல் அதிசயமாக பார்க்கப்பட்டது. தேசிய அளவிலான பத்திரிகைகள் வந்து அதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து பிரசுரித்தன. கடைசியிலே வந்து பழைய காங்கிரஸ் சார்பாக நிறுத்தப்பட்ட சிவபிரகாசம் அவர் 72,744 வாக்குகள் தான் பெற்றார். ஆனால் அதிமுக சார்பாக நிறுத்தப்பட்ட பாலா பழனு அவர் 83,362 வாக்குகள் பெற்றார். அதாவது தேசிய கட்சிகளின் செல்வாக்கு ஓங்கி இருக்கிற பாண்டிச்சேரியில் அப்போதுதான் பிறந்த 72 பிறந்த அதிமுக என்கிற கட்சி மக்கள் தலகத்தின் மகத்தான செல்வாக்கு காரணமாக வெற்றி பெற்றது என்பது வரலாறு. அதிமுக சட்டமன்ற தேர்தலில் 23 இடங்களில் போட்டியிட்டது. அதற்குள் என்ன ஆயிற்று என்றால் சிபிஐ அதிமுக கூட்டணியில் இருந்து பாண்டிச்சேரியில் விலகிவிட்டது. பதிலாக சிபிஎம் வந்து சேர்ந்தது. அதிமுக 23 இடம், திமுக கூட்டணியிலே திமுக 26 இடம். அதே மாதிரி இந்திரா காங்கிரஸ் பழைய ஸ்தாபன காங்கிரஸ் கூட்டணியிலே காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் 16 இடம், இந்திரா காங்கிரஸ் 14 இடம். இப்படியான ஒரு பங்கீடு. இல்லை, அதிமுக 23 இடங்களில் போட்டியிட்டது, 12 இடங்களிலே அது வெற்றி பெற்றது. பாண்டிச்சேரி 1974. திமுக 26 இடங்களில் போட்டியிட்டது, 2 இடங்களில் தான் வெற்றி. பழைய காங்கிரஸ் 16 இடங்களில் போட்டியிட்டது, 5 இடங்களில் தான் வெற்றி. இந்திரா காங்கிரஸ் 14 இடங்களில் போட்டியிட்டது, 7 இடங்களில் வெற்றி. சிபிஐ வந்து 7 இடங்களில் போட்டியிட்டது, 2 இடங்களில் வெற்றி. சிபிஎம் 4 இடங்களில் போட்டியிட்டது, 1 இடத்தில் வெற்றி. 30 இடங்களை கொண்ட பாண்டிச்சேரியிலே மெஜாரிட்டி 15-க்கு சற்று குறைவு. எம்ஜிஆருக்கு ஆதரவு தருவதாக இந்திரா காந்தி வாக்களித்தார். அதை நம்பி அதிமுகவை சேர்ந்த காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த ராமசாமி என்பவர் முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். எம்ஜிஆர் டெல்லி போய் வந்தார். இந்திரா காந்தி ஆதரவு தரவில்லை. டெல்லி அரசியலே அப்படித்தான், முதலில் சொல்வார்கள் ஆனால் அதை செய்ய மாட்டார்கள். வாக்கெடுப்பு நடந்தபோது இந்திரா காங்கிரஸ் அதை புறக்கணித்தது அல்லது எதிர்த்து வாக்களித்தது என்று நான் நினைக்கிறேன். அதிமுக அரசு சில நாட்களிலேயே கவிழ்ந்தது. புதுவை யூனியன் பிரதேசத்திலே மீண்டும் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நமது அதிமுகவின் பல்வேறு பணிகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனை அப்போதுதான் வந்து மக்கள் தலைவத்திற்கு வந்தது. 1974 ஜனவரி, அதாவது 72 அக்டோபர் 17 கட்சி துவக்கம், 74 ஜனவரியிலே சென்னையில் அசோக் நகரில் ராணி அண்ணா திருமண மண்டபம், அங்கு வந்து அதிமுகவின் ஒரு சிறப்பு கூட்டம். அதில் வந்து சுமார் 400 பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். பத்திரிகைகள் பெரிய அளவுக்கு அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரசுரித்தன. அதிமுக எம்ஜிஆர் மீது பற்றாளர்கள் எல்லாரும் அங்கே போய் குழுமி இருந்தார்கள். அந்த கூட்டத்தில் தான் மக்கள் திலகம் அதிமுகவின் பொதுச் செயலராக முதன் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது ஒரு முக்கியமான நாள், 1974 ஜனவரி. கட்சி பணிகளை பிரித்து கொடுத்தால் பாண்டிச்சேரி தேர்தலை எளிதாக எதிர்கொள்ளலாம் என்கிறது தான் கருத்து. அதற்கு பிறகுதான் நான் முன்பு கூறிய அந்த பாண்டிச்சேரி தேர்தல் நடந்தது. எம்ஜிஆர் அவர்கள் விரும்பியபடி வெற்றியும் கிடைத்தது, ஆனால் அந்த வெற்றி நீண்ட நாட்கள் நிலைக்கவில்லை. இத்தனைக்கு 69 தேர்தலிலே திமுக பாண்டிச்சேரியில் 15 இடங்களை பிடித்திருந்தது. ஆனால் அதற்கு அடுத்த தேர்தலில், அதாவது
எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்து வந்த போது பிரிந்து வந்த பிறகு நடந்த பாண்டிச்சேரி தேர்தலில் திமுகவுக்கு இரண்டே இரண்டு இடங்கள் தான். அதனால் பத்திரிகைகள் எல்லா பத்திரிகைகளும் என்ன எழுத தொடங்கினார்கள் என்றால், எம்ஜிஆர் தான் வந்து திமுகவின் ஒரு வெற்றி திருமகன், அவர் பிரிந்து வந்ததால் திமுகவுக்கு அந்த பலம் குறைந்து விட்டது, வரலாறு வந்து எப்போதுமே சிறுக சிறுக பல ரகசியங்களை தனக்குள் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறது, வாக்கு அரசியலிலே தேர்தலின் போதுதான் அது வெளிப்படும், இப்போது அது வெளிப்பட்டு விட்டது. அண்ணா காலம் முதல் அவர் மறைவுக்கு பின் நடந்த 1971 தேர்தல் வரை திமுகவின் வெற்றி தேவதை எம்ஜிஆர், இப்படி எல்லாம் பத்திரிகைகள் எழுதின. திமுக கலைஞர் தலைவர் கலைஞருக்கு அதிலே மிகப்பெரிய வருத்தம். அதற்கு பிறகு 1976 கோவையிலே ஒரு செயற்குழு பொதுக்குழு, அதில் கொஞ்சம் சலசலப்புகள் இருந்தன. அதாவது 72 பிறகு 4 ஆண்டு ஆகிவிட்டது, கிட்டத்தட்ட 3.5 வருடம் ஆகியிருந்தது. கட்சிக்குள்ளே பல்வேறு சலசலப்புகள், மக்கள் தலைவத்திற்கு கொஞ்சம் மன வருத்தம். அப்போது வந்து செயற்குழு பொதுக்குழு, அதற்கு முன்னதாகத்தான் நான் முன்பு கூறிய அந்த பச்சை குத்துதல், அந்த செயற்குழு பொதுக்குழுவிலே காரசாரமான விவாதம் நடந்தது. கே சைதே துரைசாமி போன்றவர்கள் வந்து மக்கள் தலைவத்தை பார்த்து, நீங்கள் கவலைப்படாதீர்கள், திண்டுக்கல் தேர்தல் வெற்றிக்கு பிறகு, கோவை தேர்தல் வெற்றிக்கு பிறகு கழகத்தில் இணைந்தவர்கள், அவர்கள் வேண்டுமானால் கட்சியை விட்டு போகட்டும், எங்களை போன்றவர்கள் எப்போதும் உங்கள் பின்னால் தான் நிற்பார்கள் என்றெல்லாம் பேசினார்கள். எனவே அந்த எதிர்ப்பு, பிற கட்சியினர் கூறியது அரசியல் கிண்டல், எதை பற்றியும் கவலைப்படாமல் மீண்டும் பச்சை குத்தி கொள்ள வேண்டும் என்று 1976 மக்கள் கழகம் அறிக்கை விட்டார். அதற்கு பிறகு 77 தேர்தல், முன்னதாக வந்து எமர்ஜென்சி வந்தது. எம்ஜிஆர் எடுத்த முடிவுகள் என்னென்ன என்பதையெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அன்பார்த்த தமிழ் நெஞ்சங்களே, மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.